அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஆஷிவ சக்தி. நான் பேச உள்ள தலைப்பு பிற மொழியில் நம் தமிழ் மொழியின் சிறப்பு. தமிழ் பேசும் பலரது தாய்மொழி தமிழாகும். தமிழ் திராவிட மொழி குடும்பத்தின் முதன்மை மொழிகளின் ஒன்றும் செம்மொழியும் ஆகும். இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் அதிக அளவிலும் ஐக்கிய அரபு, தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், பிசி போன்ற நாடுகளில் சிறிய அளவிலும் தமிழ் பேசப்படுகிறது. 1997 புள்ளி விவரப்படி உலகம் முழுவதிலும் 8 கோடி மக்களால் பேசப்படும் தமிழ் ஒரு மொழியை தமிழ் தாய் மொழியாக கொண்டு பேசப்படும் மக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் 18வது இடத்தில் உள்ளது. இணையத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் இந்திய மொழிகளின் தமிழ் முதன்மையாக உள்ளதாக 2007 நடைபெற்ற கூகுள் கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. 2500 மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபு கொண்டுள்ள தமிழ் மொழி தற்போது வழக்கில் இருக்கும் ஒரு சில மொழிகளில் ஒன்றாகும். திராவிட மொழி குடும்பத்தின் பொழுதுபோக்கு ஒளி மற்றும் செல்மைகளின் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்ததாலும் மேலும் கவனமாக பழைய அமைப்புகளை காக்கும் மரபிலும் பழங்கால இலக்கிய நடைமுறை கூடு மக்களால் புரிந்து கொள்ளும் நிலையில் உள்ளது. எடுத்துக்காட்டாக பள்ளி குழந்தைகளில் சிறு வயதில் கற்றுக் கொடுக்கும் அகர வரிசையாக அகர ஆத்திச்சூடி 1000 முன்னர் இயற்றப்பட்டது. திருக்குறள் ஏறத்தாழ 2000 முன் இயற்றப்பட்டது. தமிழ் மொழியின் சிறப்பை மற்ற மொழிகளின் இணையாக இன்னும் புகழ் பெற்றுக் கொண்டிருக்கும் எமது தாய்மொழியை பற்றி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.